Hello friends, in this video, we will see the salmon and the naria pukal pukal liquid fertilizer. We will see the video in the video. Please subscribe to our channel. Now, in the salmon, the naria pukal 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 10 days once over pukal 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 ஒரே வாட்டி குடுக்கணும் எருவுன்னா 15 டேஸ் ஒன்ஸ் எரு குடுக்கணும் அப்படி கூட நீங்க வெச்சுக்கலாம் இல்லனா செடி வளர வளர அப்பப்ப ஒவ்வொரு எருவா குட்டிட்டு வந்து மொட்டு வர சமயத்துல நல்லா இப்ப வளர்ந்துச்சு பசுமையா பாருங்க நல்லா வளர சமயத்துல நம்ம மொட்டு வர போகுது அந்த ஸ்டேஜில நீங்க வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் குட்டிங்கனா ரொம்ப நல்லது என்ன குடுக்கறதுன்னா ஏற்கனவே பனானா பீல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வெள்ளத்துல கலந்தது அந்த மாதிரி எல்லாம் குடுக்க சொல்லிருக்கேன் இல்லனா வெறும் வெங்காயம் தூள் கூட நீங்க தண்ணி ஊத்திட்டே வரலாம் வெங்காயம் தூள் வாழைப்பழம் தோல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா வெறும் உருளைக்கிழங்கு தோல் மட்டுமே அதாவது சாயலுக்குள்ளே நல்லா மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு போட்டு விடலாம் தண்ணி ஊற்றி விடணும் பிளெயின் வாட்டர் அப்படியும் செய்யலாம் எதுக்கு சொல்கிறேன்னா நல்லா வளரணும் பிளான்ட்டு நிறைய பூக்கள் பூக்கணுன்னா மாற்றி மாற்றி இப்போ நல்லா வளர்ந்துச்சு மொட்டு வர சமயத்தில் மாற்றி மாற்றி கொடுக்கணும் எருவு என்ன எருவு கொடுக்கறது இப்போ நான் சொன்னேன் வாழைப்பழம் தோல்னு சொல்லிட்டு நீங்கள் வாழைப்பழம் தோல் கொடுத்ததுக்கப்புறமா என்ன எருவு கொடுக்கறதுன்னா இப்போ வாழைப்பழம் தோல் கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு 5 days கழித்து இப்போ வந்து பாருங்கள் உருளைக்கிழங்கு தோல் அதாவது உருளைக்கிழங்கு தோல் தண்ணி ஊற வச்சுட்டு கொடுக்கலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி உருளைக்கிழங்கு வேகும் போது எப்படி எடுக்கிறது சால்ட்டு போட்டுருவோமேனா நீங்கள் வந்து பாதி வெந்த உடனே உருளைக்கிழங்கு கொஞ்சமாக அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சால்ட்டு போட்டுக்கலாம் அப்போ கரெக்டாக தான் இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு சமையலுக்கும் கரெக்டாக இருக்கும் நம்ம இந்த தண்ணியும் யூஸ் ஆகும் கொஞ்சமாக தண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு தண்ணி இது போல் பொட்டேட்டோ வாட்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது நீங்கள் சப்போஸ் உருளைக்கிழங்கு சமையல் செய்யும்போது இல்லை உருளைக்கிழங்கே போட்டு அலசிட்டு கூட அந்த தண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம் நான் வந்து வேக வச்சா சத்தெல்லாம் நல்லா இறங்கி இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்பப்போ இப்படியும் கொடுப்பேன் அப்படியும் கொடுப்பேன் நீங்கள் அந்த மாதிரி கூட மாற்றி மாற்றி கொடுக்கலாம் பிளான்ட்டுக்கு ஒரே மாதிரி கொடுக்காம மாற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது பாருங்கள் இது இந்த பிளான்ட் பாருங்கள் சாமந்தி செடி இது வந்து ஏற்கனவே பதியம் பண்ணதா சின்ன செடியாக இருந்தது இந்த செடிங்கெல்லாம் கூட பக்கத்தில் உங்களுக்கு இப்போ கப் தொட்டியில் காமிச்சதுலாம் கூட குட்டியாக தான் இருந்தது எல்லாம் வளர்ந்துருச்சு இப்போ இது வந்து வேர் வந்துச்சு இது வந்து இப்போ தான் வேர் வருது இப்போ தான் லைட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் இப்போ நம்ம வளர்ந்துச்சு இது வளர்ந்துட்டாலே நம்மளுக்கு வேர் இருக்கும்னு அர்த்தம் இது வந்து சின்ன பாதி அளவுக்கு தான் இருந்தது இப்போ நல்லா பாதி ஹைட் வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி செடி நம்ம சம்மந்தி பதியம் பண்ண சம்மந்தி செடி கூட நீங்கள் இந்த மாதிரிலாம் ஊற்றலாம் எல்லாம் இப்போ என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பதியம் பண்ணதான் நம்மளுக்கு பெரிய செடி வாங்கினது காஞ்சி போச்சுன்னா கூட நம்மளுக்கு இந்த நம்ம எடுத்ததுனால நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கோம் பிளான்ட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே கட் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் நிறைய பிரான்ச்சஸ் போடணும் நிறைய பூக்கள் பார்க்கணும்னா மேலே வந்து கட்டிங்ஸ் பண்ணணும் அதாவது நுனி கிள்ளிட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நுனி கூட நீங்கள் வேறு பாட்டில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய பிரான்ச்சஸ் வரும் அப்பப்போ நீங்கள் வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாயலுக்குள்ளே ஊற்றணும் அதாவது தண்ணியில் கலந்து ஊற்றலாம் வேப்ப முன்னாக்கு இல்லை வேப்ப இலை அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி கொடுக்கணும் அப்பப்போ நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வேப்ப இலையோ இல்லை வேப்ப முன்னாக்கோ சாயலுக்குள்ளே போட்டுடணும் இல்லை வேப்ப இலை வேப்ப முன்னாக்கெல்லாம் என்ன பண்ணலன்னா நீங்கள் காஃபி பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம் காஃபி பவுட்ரு கூட நல்லதான் அந்த பூச்செல்லாம் போய்டும் சைலுக்குள்ளே அதே சமயத்தில் அந்த காஃபி பொடி வந்து நீங்கள் தண்ணியில் கலந்துட்டு ரொம்ப அதாவது ரொம்ப டார்க்காக இல்லாமல் லைட்டாக கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் நீங்கள் நல்லா பசுமையாக இருக்கும் பிளான்ட்டு நான் இந்த சாமந்தி பிளான்ட்டுக்கெல்லாம் நான் என்ன ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன்னா மோர் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வாட்டர் கூட ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கு பாருங்கள் பிளான்ட்டு கூட ஏன்னா சாமந்தி செடி நல்லா வளரணுன்னா அப்பப்போ நம்ம இந்த மாதிரிலாம் கொடுக்கணும் அதே சமயத்தில் நீங்கள் பீட்ரூட் கூட மறக்கக்கூடாது ஏன்னா பீட்ரூட்லேயும் இப்போ எப்சம் சால்ட்டு சப்போஸ் ஊற்றணும் சொல்கிறாங்க க்ரீனிஷாக இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பீட்ரூட்டு தோலோட தண்ணி பீட்ரூட் கட் பண்ணிவிட்டு அதுலேயே கூட வெள்ளம் கலந்துட்டு சீவிடணும் பீட்ரூட்டு வெள்ளம் கலந்துட்டு அது ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு 5 days அப்புறம் 10 days வச்சுருந்து எடுத்தால் ரொம்ப நல்லது அந்த மாதிரி பண்ணால் இல்லை இந்த மாதிரி பீட்ரூட்டே சீவிட்டு தண்ணி ஊற்றி நைட்டு ஊற வச்சுட்டு வெறும் பீட்ரூட் தண்ணியை கூட ஊற்றி விடலாம் பிளான்ட்டில் சாமந்தி பிளான்ட்டில் இப்போ நான் உருளைக்கிழங்கு தண்ணி தான் கொடுக்க போகிறேன் பிளான்ட்டுக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் நான் சேர்க்கலை உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி ஒரு கிளாஸ்னால் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தான் நான் தண்ணியை சேர்த்தேன் ஏன்னா அப்படி இந்த தண்ணியெல்லாம் நம்ம கொடுக்கலாம் ரொம்ப டைல்யூட் பண்ணி கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லை பீட்ரூட் தான் நீங்கள் டைல்யூட் பண்ணி கொடுக்கணும் நிறைய
பிளான்ட்டுக்கு வேர் வந்துருச்சு, அதனால நம்ம இது கொடுக்கலாம். இப்போ தான் வேர் போடுதுன்னா கூட கொடுக்கலாம், ஒன்றாகாது. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.